தருமபுரி நீலகிரி மாவட்டங்களில் ரேஷன் கடைகளில் கேழ்வரகு விநியோகம் செய்ய முடிவு செய்யப்பட்டிருப்பதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கூறினார். முன்னதாக சென்னை தரமணியில் சுவாமிநாதன் அறக்கட்டளை சார்பில் சிறுதானியங்களையும் சமையலறை தோட்டங்களையும் குறித்து மாணவர்கள் மற்றும் விவசாயிகளிடையே விழிப்புணர்வு மேற்கொள்ளும் பரப்புரை நிகழ்வு துவங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தருமபுரி நீலகிரி மாவட்டங்களில் முதற்கட்டமாக சிறுதானியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ரேஷன் கடைகளில் கேழ்வரகு விநியோகம் செய்ய முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். திருச்சியில் தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் 60வது நிறுவன தினம் கொண்டாடப்பட்டது. இதில் தலைமை உரை நிகழ்த்திய இயக்குநர் அகிலா தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் ஓராண்டு சாதனைகளை விவரித்ததுடன் கடந்த 7 வருடங்களாக தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பில் தொடர்ந்து முதலிடம் வகித்து வருவதையும் எடுத்துரைத்தார். இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற கோச் தொழிற்சாலையின் ஓய்வு பெற்ற ஒருங்கிணைப்பாளர் சுதன்சு மாணவர்கள் தோல்வியை நினைத்து வருந்தாமல் அதை ஒரு படிக்கட்டாக எடுத்து வெற்றி பெற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அரியலூர் மாவட்டம் பெரிய நாகலூரில் உள்ள 3 கிலோமீட்டர் தொலைவிலான உப்பு ஓடை, மைக்கேல்பட்டியில் உள்ள 2 கிலோமீட்டர் தொலைவிலான சிந்தாமணி நீர்வரத்து ஓடை ஆகிய இரண்டுக்குமான தூர்வாரும் பணிகள் இன்று துவங்கியது. 42 லட்சம் ரூபாய் மதிப்பில் இந்த 2 நீர்வரத்து ஓடைகளின் தூர்வாரும் பணிகளையும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூர்வாரும் பணிகள் விரைந்து முழுமையாக நடைபெற வேண்டும் என்று கூறினார். இதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் எனவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். சேலம் மாநகர காவல்துறை சார்பில் வெயிலின் தாக்கத்திலிருந்து போக்குவரத்து காவலர்களை பாதுகாக்கும் விதமாக அவர்களுக்கு கூலிங் கிளாஸ் மற்றும் குளிர்ந்த மோர் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்றது. சேலம் மாநகர காவல் ஆணையாளர் விஜயகுமாரி இதில் கலந்து கொண்டு காவலர்களுக்கு கூலிங் கிளாஸ் மற்றும் மோர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சேலம் மாநகர காவல்துறை துணை ஆணையர் லாவண்யா உட்பட காவல்துறை உயரதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே திருப்பத்தூரில் இருந்து வந்த தனியார் பேருந்து எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் மோதியதில் கல்லூரி மாணவர்கள் பிருத்திவிராஜ், ஹேம்நாத், தியாகராஜ் ஆகிய 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான சுவாமிமலை கோயிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக ஆலய வளாகத்தில் இருந்த கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு யானை உருவம் வரையப்பட்ட கொடி மரத்தில் ஏற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து சுவாமிமலை கோவிலில் வரும் மே மாதம் 6ஆம் தேதி தேரோட்டமும் 7ஆம் தேதி திருவீதி உலாவும் தீர்த்தவாரியும் நடைபெறுகிறது. மே மாதம் 8ஆம் தேதி விழா நிறைவடைந்து யசாஸ்தான செல்லும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது.